என் பேர் நர்மதா. நான் சென்னையில் இருக்கேன். அப்பா வந்து கவர்மெண்ட்டில் தான் ஒர்க் பண்ணாங்க. காலேஜ் முடித்து ஒரு 2 இயர்ஸ் கழித்து எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். மெயின் சோர்ஸ் வந்து ஸ்கூல் புக்ஸ் மட்டும்தான் நான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணேன். ஸ்கூல் புக்ஸ் 6th டுவெல்த் வரைக்கும் இருக்க ஸ்கூல் புக்ஸும் ப்ரிப்பேர் பண்ணேன். கரெக்டாக இந்த கொரோனா டைமில் வந்து நான் 2019 வந்து டைப்பிங் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வரைக்கும் போனேன். அதுக்கப்புறம் அந்த கொரோனா வந்ததுனால எந்த கால் ஃபேரும் வராமல் இருந்தது. ஆனால் அந்த டைமில் வந்து நான் செல்ஃபாக வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். தமிழ் மேக்ஸு ரெண்டுத்துலேயும் வந்து ஓரளவு ஸ்ட்ராங்காக இருந்தேன். அப்புறம் வந்து ஜிஎஸ்ல பார்த்தோன்னா பாலிட்டியில் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தேன். பாலிட்டி வந்து ஃபுல்லாக படித்தேன். 6th 12th வரைக்கும் எல்லாமே படித்தேன். நான் வந்து இது கரண்ட் அஃபேர்ஸ் வந்து சரியாக படிக்கல. அது வந்து நியூஸ் பேப்பர் வந்து நான் சரியாக படிக்காமல் இருந்தது வந்து ஒரு ட்ராபேக்காக இருந்தது. அதுக்கப்புறம் சயின்ஸ் வந்து கொஞ்சம் படிக்கல. மற்ற சப்ஜெக்ட்லாம் நான் ஓரளவு எல்லாமே கவர் பண்ணியிருந்தேன். எல்லாமே ஸ்கூல் புக்ஸ் மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ணேன். எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் எதுவும் நான் ப்ரிப்பேர் பண்ணலை. வீட்டில் இருந்து தான் படித்தேன். ஸோ ஹாஸ்டல் அப்படிலாம் இல்லை. வீட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக சப்போர்ட் இருக்கவே இருக்காது. டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எதனா ஒரு ப்ராப்ளம் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. நம்ம ஒன்ஸ் அதில் ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜாக படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா அவங்க வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க. எங்கள் வீட்டில் அம்மா அப்பா அண்ணா மூணு பேருமே வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. எனக்கு வந்து ஃபுல் அம்மா தான் மெயினாக ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் வந்து அம்மா தான் இருந்தாங்க. எனக்கு புக்ஸ் வாங்குறது அந்த விஷயத்தில் தான் வந்து அண்ணா ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. படிக்கும்போது கண்டிப்பாக ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் வந்து ஏன் ஒர்க் பண்ணாமல் வேஸ்ட்டாக இதுக்கு படிச்சுட்டு இருக்க, ரொம்ப வருஷமாக படிச்சுட்டு இருக்க அப்படின்னு வந்து கண்டிப்பாக எல்லாருமே டீமோட்டிவேட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. நான் வந்து அவங்க கிட்டலாம் பேசுகிறதே கம்மி பண்ணிட்டேன். எங்கேயும் வெளியே போகவே இல்லை. ஃபுல்லாக படிச்சுட்டு நம்ம ஒரு வேலையை வாங்கிட்டு தான் அவங்களெல்லாம் ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன சொன்னாலும் நான் கேர் பண்ணவே மாட்டேன். ஒரு ஸ்டேஜில் அவங்களே இந்த பொண்ணு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து படி படி எங்கே இப்போ வெளியே கூப்பிடுவாங்க, வெளியே அங்கே ஃபங்க்ஷன் அது இதுன்னு எல்லாத்துக்கும் கூப்பிடுவாங்க. நான் வந்து போகமாட்டேன், படிக்கிறேன்னு சொல்லுவேன். ஸ்டார்டிங்கில் வந்து எதுக்கு சும்மா படிச்சுட்டே இருக்க, நீ என்ன பாஸ் பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களே வந்து படி, இன்னும் நல்லா படி, இன்னும் நல்லா படி, எப்போ எக்ஸாம் வருது, எப்படி படிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேட்டு அந்த மாதிரி வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. குரூப் 4 ரிசல்ட் வந்து ஃபஸ்ட்டு அம்மாவுக்கு தான் சொன்னேன். அம்மாவுக்கு அண்ணாவுக்கு அப்புறம் அப்பாவுக்கு ஃபேமிலிக்கு தான் ஃபஸ்ட்டு சொன்னேன். அதுக்கப்புறம் நான் படிக்கும்போது எனக்கு யார் யார் சப்போர்ட் பண்ணாங்களோ அவங்க எல்லாருக்கும் வந்து ஃபோன் பண்ணி சொன்னேன். அவங்க எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. அதை பார்த்து தான் ஓகே நம்ம நல்லா ஏதோ பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தது. புதுசாக படிக்க வராங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்கூல் புக்ஸை வந்து மெட்டீரியல் வந்து ஃபஸ்ட்டு ஃபுல்லாக கலெக்ட் பண்ணணும். இப்போ ஸ்டார்டிங்கில் வராங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக் வந்து மெட்டீரியல் கலெக்ட் பண்ணுற அந்த ஒர்க்கை தான் பார்க்கணும். ஒரு 2 புக்கு வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் கழித்து 2 புக்கு அந்த மாதிரிலாம் வாங்கக்கூடாது. எல்லா புக்கு மெட்டீரியல் ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். சிலபஸ் கையில் வைக்கணும். வச்சுட்டு இந்த சிலபஸ் படி இந்த புக்கில் என்னென்ன இருக்கு அது எல்லாமே பார்க்கணும். சப்ஜெக்ட்ஸ் வந்து இப்போ தமிழ் மேக்ஸ் சோஷியல் சயின்ஸ் அப்படின்னு இருக்குன்னா எல்லா சப்ஜெக்டும் வந்து ஒரே மாதிரி படிக்கக்கூடாது. இப்போ தமிழ் வந்து அட்டை டு அட்டை படிக்கணும்னு சொல்லுவாங்க. மேக்ஸ் வந்து நம்ம அதை போய் மகப் பண்ணி சிலர் மேக்ஸை மகப் கூட பண்ணுறாங்க. அப்படிலாம் இல்லாமல் ஸ்கூல் புக்கில் இருக்க மேக்ஸு அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் க்வெஸ்சன் பேப்பர் இது ரெண்டுத்தையும் நம்ம நல்லா வந்து தரவு பண்ணணும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ண மேக்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். மேக்ஸ் கஷ்டம் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. நம்ம ஒரு 2 வாட்டி 3 வாட்டி போட்டோன்னா 4வது வாட்டி அந்த சம் வந்து நமக்கு ஈஸியாக வந்துடும். அந்த மாதிரி தான் மேக்ஸ் பார்க்கணும். தமிழ் படிக்கிறது வந்து இப்போ தமிழ் வந்து நம்ம நிறைய பாட்டு இருக்குது. இலக்கணம் இருக்குது, செய்யுள், உரைநடை, அப்புறம் துணைப்பாடம்னு இருக்குது. ஒவ்வொன்றத்தையும் படிக்கிற மெத்தடு வந்து டிஃபர் ஆகும். இப்போது உரைநடை, துணைப்பாடம் இதெல்லாம் எடுத்துட்டோன்னா அந்த லெசன் ஃபுல்லாக அந்த A to Z ஃபுல்லாக பார்த்துட்டு இதில் எதுக்கு நமக்கு வந்து ஃபஸ்ட்டு எது இம்பார்ட்டன்ட் தோணும் அதை முதல்ல நம்ம படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் பேங்க் இருக்கும், அதை எடுத்து நம்ம வந்து கொஸ்டின் போட்டு பார்க்கும்போது நமக்கு எது தெரியலன்னு பார்த்து மறுபடியும் அதை படிக்கணும். இப்போ செய்யுள்லாம் எடுத்துட்டோன்னா அதை வந்து ஒரு கதையாக புரிஞ்சு பார்த்துக்கணும். இப்போ இந்த 500 இப்போ அதில் வந்து வருதுன்னா இப்போ இந்த கான்செப்ட் தான் இதில் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதை வந்து லைன் பை லைன் வந்து மனப்பாடம் பண்ணக்கூடாது. அந்த லைனை பார்க்கும்போது நமக்கு அந்த கதை புரியுதா, அதை வச்சு தான் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இலக்கணம்லாம் வந்து நம்ம சிலருக்கு அது இலக்கணம் வராது, சிலருக்கு வந்து அது ஈஸியாக இருக்கும். இலக்கணமோ மேக்ஸ் மாதிரி சொல்லுவாங்க. அதை நம்ம ஒரு புரிஞ்சு படிச்சிட்டோன்னா இலக்கணமும் வந்து ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் சோஷியல் சயின்ஸு, இந்த சயின்ஸ் இந்த டாபிக்லாம் ஜிஎஸ் எடுத்துட்டோன்னா அது வந்து பாக்ஸ், டேபிள்ஸ், புக் பேக் இது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து ஒரு க்வெஸ்சன் கூட விடக்கூடாத அளவுக்கு எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் வந்து இப்போது மெயினான சப்ஜெக்ட் பாலிட்டி, அதுக்கு அந்த சப்ஜெக்டெல்லாம் வந்து ஃபுல்லாமே அந்த ஒரு லெசன் ஃபுல்லாமே அப்படியே படிச்சிடணும். மற்ற சப்ஜெக்ட்லாம் வந்து நம்ம
பாக்ஸ் டேபிள்ல இருக்கிறதெல்லாம் வந்து விடாம படிச்சு வச்சிடணும். ஃபேமிலி வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க. நான் வந்து அதுல நிறைய ஃபெயிலியர் வந்துகிட்டே இருந்தது, ஃபெயில் ஆகிட்டே இருந்தேன். எக்ஸாம் எது ஃபஸ்ட்டு குரூப் டூ ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணேன், மெயின்ஸ் போச்சு, அந்த மாதிரி ரெண்டு மூணு எக்ஸாம் வந்து ஃபஸ்ட்டு லெவல் போயிட்டு செகண்ட் லெவல் வந்து ஃபெயில் ஆகிட்டே இருக்கும்போது வீட்லேயே வந்து பாவன்ற மாதிரி ஒரு இது, நீ ட்ரை பண்ணுன்னு சொல்லிட்டு ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. நான் ஒர்க் பண்ணணுன்றலாம் இல்லை, நீ ஃபுல்லாக படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த டிஎன்பிஎஸ்சியில் இந்த படிக்க வரும்போது அதில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து நாங்கள் எப்படி படித்தோன்னா ரெண்டு பேர் மூணு பேரை கம்பைன் பண்ணி படித்தோம். ஃபோனில் வந்து குரூப் ஸ்டடி பண்ணோம், அந்த அப்படி படித்தோம். அப்படி படித்ததுனால தான் என்னால் வந்து இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணுற அளவுக்கு வர முடிஞ்சுது. இல்லை இப்போது குரூப் டிஸ்கஷன்ற மாதிரி நாங்கள் மார்னிங் 4:00 ஸ்டார்ட் பண்ணோன்னா நைட் வந்து 10:30 வரைக்கும் நாங்கள் படிப்போம். நடுவில் வந்து மார்னிங் வந்து பிரேக் ஒரு 1.5 hours பிரேக் எடுப்போம். அதுக்கப்புறம் வந்து லஞ்ச் வந்து ஒரு 1 hour எடுப்போம். ஈவினிங் வந்து ஒரு 1 hour, அப்புறம் நைட் ஒரு 1 hour அப்படி பிரேக் எடுத்து எடுத்து படிப்போம். தனியாக படிக்கிறோன்னா இந்த மாதிரி படிக்க வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நமக்கு டிமோட்டிவேட் ஆகிட்டே இருப்போம். இதுவே நம்ம இன்னொருத்தர் கூட கம்பைன் பண்ணி படிக்கும்போது அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் கம்பைன் பண்ணி படிக்கிறவங்க உங்களுக்கு ஈக்குவலான பர்சனாக இருக்கணும். உங்கள் நீங்கள் படிக்கிறவங்களையும் வந்து டிஸ்கரேஜ் பண்ணுற பர்சனாக இருக்கக்கூடாது. நம்ம ஒருத்தர் நம்ம படிக்க நம்ம டிமோட்டிவேட் ஆகும்போது அவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணணும், அவங்க ஆகும்போது நம்ம சப்போர்ட் பண்ணணும். அந்த மாதிரி வந்து கம்பைன் பண்ணி படித்தா அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் குரூப் 4 அப்படி படித்தது தான் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. குரூப் 4 ரிசல்ட் வந்து கண்டிப்பாக அம்மாவுக்கும் அண்ணாக்கும் தான் நான் டெடிகேட் பண்ணுவேன்.